ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஏன் அஜித் உங்கள் சேனல் என்ன வீடியோ பார்க்கலாம் டிஸ்பிளே இல்லை தெரியுமே எப்படி கிரேட் பண்ணுறது நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பில்லைக்குலாம் ஆள்னு கொடுத்து தான் நம்ம ஒவ்வொரு வந்து வரும் வீடியோ வீடியோ முன்னாடி இதுக்கு நமக்கு தேவையான ஆப் வந்து பிக்சல் ஆப் இதுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஸோ வந்து எப்படி இப்போ வந்து வீடியோவில் நம்ம வந்து வைக்க முடியும் ஸோ வந்து நம்ம வீ ஏதாச்சும் வீடியோ செலக்ட் பண்ணி உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் சும்மா ஏதாச்சும் ஒரு வீடியோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறக்காக செலக்ட் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க வேணுங்கிறதை வந்து நான் சும்மா இது பண்ணி காட்டுறக்காக நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் இந்த ரெண்டு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கிறேன் இப்படி ஸ்க்ரீன்ஷாட் உங்கள் செல்லையே எக்மே தான் எடுத்துக்கங்க இல்லை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்ச ஃபோட்டோ இல்லை எந்த ஃபோட்டோ வச்சு தமிழ்நாடு கிரியேட் பண்ணுறதுல போய்க்குங்க இதுக்கு வந்து தேவையான அப்படி இன்சூட் இன்சூட்டோட ப்ரோவர்சன் லிங்க்கு கீழ் டிஸ்கிரிப்ஷனில் தான் டவுன்லோட் பண்ணிக்கங்க இதாக இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் மூணாவது அதுக்கு பார்த்திங்கன்னா கலேஜ்ன்னு அதை கொடுத்துக்கங்க கொடுத்துட்டு நீங்கள் பண்ணி வச்சுருந்த நாலு ஃபோட்டோ ஆட் பண்ணணும் நாலு இல்லைன்னா அஞ்சு ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கங்க நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு அஞ்சு ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன் நான் சும்மா உங்களுக்கு சொல்லி காமிக்கக்காக நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த ஃபோட்டோலாம் நான் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிக்கோங்க ஒவ்வொன்றா அஞ்சு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே டிக் வைக்கங்க டிக் கொடுத்துருங்க டிக் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டு ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா லேயர் லேயரை தொட்டுக்கோங்க ரெண்டாவதாக இருக்காத இது வந்து நிறைய அது நிறைய லேயர் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எது வேணுமே வச்சுக்கோங்க கீழே அதை தள்ளிவிட்டு வந்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டாக இருக்காத நான் வச்சுக்கிறேன் இதை வச்சுக்கிட்டு மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா ஹேண்ட் வாஷ்னு அதை கொடுத்து ரேஷியோ ரேஷியோ கேட்கும் அதை கொடுத்து யூடியூப் தமிழ் சைஸு சிக்ஸ்டீன் இஸ் நைன் சைஸ் கொடுத்துக்கங்க இப்போ யூடியூப் தமிழ் சைஸ் வந்துச்சு அவ்வளோதான் வேணால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்தமாதிரி நீங்கள் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம் இவ்வளோ வெரி சிம்பிளான விஷயம் அது சேவ் கொடுத்துக்கங்க அவ்வளோதான் சேவ் ஆயிடும் அடுத்து வந்து இன்னொன்று இதுலேயே இன்னொன்று நாலு ஃபோட்டோ வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காமிச்சாரேன் டெலிட் பண்ணிட்டு காலேஜ் கொடுத்துக்கோங்க கொடுத்து நாலு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு நாலு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு சொல்லி கேட்க மட்டும் ஏதோ ஒரு நாலு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் ஸ்க்ரீன் எடுத்து வச்சுருந்தாலும் ஓகே இல்லை எந்த இமேஜ் இருந்தாலும் அதை வச்சு இது பண்ணிக்கங்க நான் நாலு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்க நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்ததை நாலு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டேன் ரெண்டாவது அதை லேயர் ஆப்ஷன் கொடுத்துக்கங்க அதிலேயே தான் அதுக்கு அந்த நாலு ஃபோட்டோ மட்டும் வச்சுக்கங்க வந்து யூடியூப் தமிழ்நெல் சைஸ் கொடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா தெரியும் தமிழ்நிலை சைஸில் வந்துச்சு இது வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த எங்கே வேணுமோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க நான் எல்லாத்தையும் அவ்வளோதான் கரெக்டாக இருக்குது நான் சேவ் கொடுத்துக்கிறேன் சேவ் கொடுத்து இப்போ வந்து இமேஜ்க்கு வந்து லைட்டாக கலர் இது இமேஜ் கலர் கொடுக்க முடியாது இதுக்கு தேவையான வந்து பிக்சல் லேப் பிக்சல் லேப் கூட போய்க்கலாம் பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணி கொடுத்தா ஒரு கேன்சல் கொடுத்துங்க கொடுத்துட்டு நீங்கள் அந்த டெலிட் அந்த நியூ டெக்ஸ்ட்டை டெலிட் பண்ணிக்கலாம் நாம இப்போ நான் டெலிட் பண்ணிக்கிறேன் பண்ணிட்டு நாலாவதாக இருக்க ஆப்ஷன் லேயராக இருக்குது பார்த்தீங்களா அதை கொடுத்துக்கலாம் கொடுத்து இமேஜ் சைஸ் கொடுத்து இமேஜ் சைஸ் இருக்கு மூணாவது கொடுத்து கஸ்டம் இருக்கும் அதை நம்ம வந்து யூடியூப் தமிழ்னு மாற்றிக்கலாம் யூடியூப் தமிழ் இருக்கு பார்த்தீங்களா அது கொடுத்து ஓகே கொடுத்துருங்க இப்போ வந்து யூடியூப் தமிழ் சைஸ் வந்துச்சு இப்போ வந்து நம்ம ப்ளஸ் ஐக்கான கொடுத்து நம்ம நம்ம பண்ணி வச்சுருந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் அந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே கொடுத்துங்க ஓகே கொடுத்துட்டு இதை வந்து இப்போ நம்ம வந்து இது பண்ணலாம் சைஸ் வந்து கரெக்டாக கட்டான சைஸை கொண்டு வரக்கு இந்த மூணாவது ஆப்ஷன் கொடுத்து ரிலேட்டிவ் சைஸ்னு இருக்குது பார்த்தீங்களா அதை கொடுத்துருக்காங்க அதை கொடுத்து ஃபுல்லாகிட்டிங்கன்னா கரெக்டாக சைஸ் வந்துடும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க அவ்வளோ தான் வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டு இந்த இமேஜ் கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ் பண்ணுறமே எப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தால் தமிழில் பார்க்க நல்லாயிருக்கும் இதில் வந்து கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது ஸோ இதுக்கு என்ன அப்ளிகேஷன்னா சீட் நான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் ஸ்னாப் சீட் யூஸ் பண்ணிக்கோங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் ப்ளஸைக்கான கொடுத்து இமேஜ் செலக்ட் பண்ணிக்கங்க இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு ரெண்டாவதாக டூல்ஸ் ஆப்ஷன் போய்க்கோங்க டியூன் இருக்கும் அதில் ப்ளை ப்ரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க இருக்க காண்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் காண்டாக்ட் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க எல்லாத்தையும் அதிகமாக வச்சுட்டு அவ்வளோதான் ஓகே கொடுத்துருங்க அடுத்த டூல்ஸில் போய் டீட்டெயில்ஸு அதையும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு உங்களுக்கு எப்படி கரெக்டாக பிடிச்சிக்கோ அதை வச்சுக்கோங்க அடுத்து வந்து கச்சடியாக ஸ்னாப் இருக்குது பார்த்தீங்களா அதை கொடுத்துக்கங்க அதை கொடுத்து அது வந்து கொஞ்சம் இதாகும் நம்ம இப்போ ரெண்டாவதாக பீப்புள்ன்றதை கொடுத்தோம்னா அந்த இது மட்டும் பின்னாடி மட்டும் மாறும் கொடுத்துக்கோங்க இப்போ நல்லாயிருக்கு அடுத்த டோட்டல் நான் அதிகப்படுத்திக்கிறேன் இப்போ இமேஜ் பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியுது பார்த்திங்கன்னா அவ்வளோதான் இது ஓகே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் சேவ் கொடுத்துக்கிறது அவ்வளோதான் இதோட லிங்க் கீழே இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ பிக்சல் ஆப் கூட போய்க்கலாம் பிக்சல் ஆப் இந்த ஃபோட்டோ டெலிட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுற ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து ஃப்ரம் கேலரி கொடுத்து அந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே கொடுத்துருங்க மூணாவது ஆப்ஷனை போயிட்டு ரிலேட்டிவ் சைஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா அதை கொடுத்து ஃபுல்லாக வச்சுக்கங்க இப்போ கரெக்டாக வந்துடுச்சு ப்ளஸ் சிம்பிளை கொடுத்து இதுக்கு வந்து ஒரு ஆரஞ்சு ஆரஞ்ச் கலர் இமேஜ் ஆட் பண்ணலாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் இந்த இமேஜோட லிங்க் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இல்லைனா கூகுளில் போய் ஆரஞ்ச் கலர் பிஎன்சின்னு போட்டிங்கனாலே வந்துடும் என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆரஞ்ச் கலர் இமேஜோட லிங்க் தரைக்கலை ஓகே கொடுத்துருங்க செலக்ட் பண்ணிட்டு இதை லைட்டாக அட்ஜஸ் இழுத்து வச்சுக்கோங்க இல்லை கொஞ்சம் ரொம்ப நீளமாக வர மாதிரி வச்சுக்கங்க ஃபோட்டோவுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணி வச்சுக்கோங்க இதை நான் கீழே லைட்டாக எழுத்துக்கிறேன் பிஎன்ஜி இமேஜாக டவுன்லோட் பண்ணிக்கங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் வச்சாச்சு அடுத்து வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது தான் அந்த லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ரெண்டும் அசையாமல் இருக்கக்காக அந்த லாக் சிம்பிளை கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து ப்ளஸ் ஐ கேன தொட்டு டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க டெக்ஸ்ட் கொடுத்துட்டு அதை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு நடுவில் டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ எழுதிக்கோங்க நான் சும்மா வேணா நான் ஜோக்கர் வா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ன்னு போடுறேன் நான் ஜோக்கர் ஸ்பெஷல் வாட்ஸ்அப்னு போட்டு கீழே வந்து ஸ்டேட்டஸ்னு எழுதிக்கிறேன் ஓகே கொடுத்துட்டேன் ஓகே கொடுத்து நடுவில் ஒன்று வந்து வச்சுட்டு ரெண்டாவது அதுக்கு ஆப்ஷனை போயிட்டு ஃபாண்ட்டு வந்து ஃபாண்ட்டுக்குள்ளே போய்க்கங்க இதுலேயே நிறையா ஃபாண்ட் இருக்கும் மை ஃபாண்ட்டுக்குள்ளே போய் நீங்கள் ஆட் பண்ண ஃபாண்ட்டு எப்படி ஆட் பண்ணுறன்னா அந்த கொடுத்து போடுங்க ஃபாண்ட் வச்சுருக்கீங்களோ அதுக்குள்ளே போய்க்காங்க வெயிட் பண்ணுங்கள் ஏதாச்சும் நான் ஒரு ஃபாண்ட்டுக்குள்ளே போய்க்கிறேன் இங்கே டவுன்லோட் டிடிஎஃப்ஃபாகவே நான் கீழே தந்திருப்பேன் இதை செலக்ட் பண்ணி செலக்ட் கொடுத்திங்கன்னா அவ்வளோதான் ஆட் ஆயிடும் இப்போ வந்து அது சர்ச் பாலில் வந்து என்ன அது என்ன ஃபாண்ட் ஆட் பண்ணல சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க நான் லெமன் மில்க் ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கிறேன் தமிழ்நீட் நல்லாயிருக்கும் லெமன் மில்க்கு இதோடய லிங்க்கு கீழே டிஸ்கிரைப் தரேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க போயிட்டு ஸ்டோக் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டோக் வந்து லெவல் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வச்சுக்கோங்க நான் நைனில் வச்சுக்கிறேன் எக்ஸ்டு ஓகே கொடுத்துக்கிறேன் சென்டரை வச்சுட்டு இதை பண்ணிக்கலாம் சென்டரில் வச்சுட்டு நான் தள்ளிவிட்டு வந்தீங்கன்னா காப்பி பண்ணுறக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இதவே காப்பி பண்ணுறமே வரும் டபுள் டேப் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ்னு எழுதிக்கிறேன் உங்களுக்கு என்ன வேணால் எழுதிக்காங்க நான் சும்மா சொல்லி காமிக்காக நான் எழுதுறேன் அவ்வளோதான் ஸ்டேட்டஸ்னு வச்சுக்கலாம் கரெக்டாக அலைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோன்னா தள்ளிவிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இந்த ரிலேட்டிவ் பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை கொடுத்துக்கோங்க இல்லைனா அது ரெண்டாவது ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு கரெக்டாக பொசிஷன் வச்சுக்கோங்க கரெக்டாக கீழே வந்து இது சைஸ் வரமே வச்சுக்கோங்க ரெண்டும் சென்டரில் வரமே வச்சுக்கிறேன் கொஞ்சம் தள்ளி வச்சு ஓகே கொடுத்துக்கோங்க வேணுங்க சைஸில் நீங்கள் வந்து நீங்களே கூட கையிலேயும் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நான் வச்சுட்டு நான் அவ்வளோதான் சேவ் கொடுக்குறேன் இல்லை நீங்கள் என்ன எழுதணுமோ எழுதிக்கோங்க நான் சும்மா சொல்லி காமிக்கக்காக உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் அவ்வளோதான் சேவ் பண்ணிக்கலாம் பிக்சல் அப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க சேவ் கொடுத்து அல்ட்ராவில் சேவ் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் இமேஜ் பக்கம் நல்லாயிருக்கும் அல்ட்ராவில் சேவ் பண்ணியாச்சு இது டெலிட் பண்ணிடலாம் டெலிட் பண்ணிட்டு இப்போ இன்னொரு இமேஜ் நம்ம பண்ணோம்ல அது எப்படின்னு நான் சொல்லிடுறேன் அதுவும் இதேமாரி தான் ரொம்ப நாளாக அந்த தமிழை எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த த எப்படி வேணும் ஏற்கனவே ரெண்டு மூணு தமிழல் போட்டாச்சு ஃப்ரம் கேலரி கொடுத்து நம்ம தமிழ்நாடு ஆட் பண்ணிக்கலாம் பண்ணி வச்சுருக்க தமிழில் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு கலர் ஆட் பண்ணுறன்னா ஆட் பண்ணிக்கோங்க அது உங்களோட இதுதான் கலர் பற்றிலாம் ரிலேட்டிவ் சைஸ் கொடுத்து ஃபுல்லாக வச்சுட்டு அந்த ஆரஞ்சு கலர் பிஎன்ஜி இமேஜ் எடுத்துக்கும் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஆரஞ்சு கலர் பிஎன்ஜி எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன கலர் வேணால் ஆட் பண்ணிக்கோங்கன்னா ஆரஞ்சு கலர் எனக்கு வீடியோவுக்கு நல்லா இருக்கும் அதனால தான் லைட்டாக இழுத்து வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வச்சுருங்க நடுவில் கொண்டு வந்து வச்சுட்டு அடுத்து வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம் டெக்ஸ்ட்டு கொடுத்து அதை டபுள் டேப் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிட்டு என்ன வேணுமோ அதை எழுதிக்கங்க நான் சும்மா அஜித் டெக்குன்னு எழுதுறேன் அஜித் டெக் ஆஃபிஷியல்னு எழுதிக்கிறேன் எழுதிட்டு ஃபாண்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் நான் லெமன் மில்க் ஃபாண்ட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு அது கீழே இன்னொரு டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை காப்பி பண்ணிக்கலாம் இதவே அதுக்கு முன்னாடி ஒபேசிட்டியை கம்மி பண்ணிக்கலாம் பின்னாடி பேக்ரவுண்டு இதோட ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிக்கலாம் லைட்டாக கம்மி பண்ணிட்டா இப்போ இப்போ பார்க்க நல்லா இருக்குது தமிழில் இதை போய் கேப்பி பண்ணி கீழே சப்ஸ்கிரைப்னு எழுதிக்கிறேன் இதை அழிச்சிட்டு சப்ஸ்கிரைப்னு எழுதிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க என்ன கலர் இமேஜ் வேணாலும் பிஎன்ஜி இமேஜ் வேணாலும் கீழே இது கூகுளோ இல்லை க்ரோம்லேயோ போயிட்டு கலரோட ஃபஸ்ட்டு வந்து எல்லோ கலர்னால் எல்லோ கலர் பிஎன்ஜின்னு போட்டிங்கனாலே வந்துடும் சேவ் கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சேவ் பண்ணிக்கங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு பை ஃப்ரெண்ட்ஸ் ஹேவே இஷ்டே உங்களுக்கு என்ன வீடியோ வேணுனாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள்